சிவம் வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குன்னு பார்க்க இருக்கும் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத் புரு சாஜபத்மகே வக்கரு துண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சரி இப்போ வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள் இந்த வாரம் என்னன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வந்து விரதம் இருக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது பிரார்த்தனை வச்சுக்கிறது எல்லாம் வல்ல ஏழு மலையான் எம்பெருமான் திருப்பதி பெருமாள வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அனுகிரகமாக இருந்துகிட்டு இருக்கோம் புரண்டு உருண்டு பிரார்த்தனை வச்சவங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத்தில நல்லது ஒரு செல்வம் கிடைக்கும் நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திர விதி அந்த வகையில் வந்து இந்த புரட்டாசி மாதிரில் இந்த வாரத்தில் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மட்டும் சதுர்த்தி திதி வருது இது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது மற்றபடி விசேஷமாக சொல்ல முடியாது வாரம் முழுவதுமே நல்ல நாட்கள் தான் அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துக்கலாம் நாம் பொதுவான வார ராசி பலன் என்ன சார் எல்லா ராசியினும் இருக்கும் பொதுவாக வந்து புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்ல மழை இருக்கும் மற்ற மாதங்களில் பெய்யக்கூடிய மழை வந்து அறுவடைக்கு அந்த விவசாயத்துக்கு பயன்படுதோ இல்லையோ கண்டிப்பாக புரோட்டாசியம் மாதம் பெய்யக்கூடிய இந்த மழை வந்து விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய தானியங்களுக்கு பயன்படக்கூடிய பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனுஷாளுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய மழை இருந்துகிட்டு இருக்கும் புரோட்டாசிய மாதத்தில் இருக்கக்கூடிய விரத முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதுவாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் அமைப்புக்கு ஏதுவாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த புரோட்டாசிய ஒவ்வொரு ராசியா என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்திருவோம் சார் ராசிக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்க மேசராசியை பொறுத்த அளவுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது ஏன்னா ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்படிங்கிறத விட சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் உச்சம் பெற்று அதாவது ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கும் தான் நம்ம வந்து வந்து உலகத்தில் வந்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதில் நிம்மதி வேணும் இல்லையா அந்த நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த உறவு வகையில் வந்து சொந்த பந்தங்களில் வந்து தேவையில்லாத மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உறவு வகையில் பெண்ணு கேட்டு அல்லது வரனு கேட்டு அது வந்து இழுபறியாக இருந்து அதன் மூலமாக சில சங்கடங்கள் வந்தது அப்படின்னா அந்த சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்புக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த பூமி சம்மந்தப்பட்ட கமிஷன் துறையில் உள்ளவங்களுக்கு கடவுள் வரம் கொடுத்த மாதிரி நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உத்தியோகம் விழந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கும் அந்த வாய்ப்பை வந்து வகையாகவே பயன்படுத்திக்கலாம் எது எப்படி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை தவிர்த்துக்கிறதுக்கு சிவலோகநாதர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் மேஷராசிக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எதிர்ப்புக்கள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது ஏற்றம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நல்லது தான் அதில் எதிர்ப்பே இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கும் அது வந்து சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி நட்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எதிர்ப்புக்கள் வந்து தானாக விலகக்கூடிய உங்களுடைய உண்மையான உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை வந்து எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக நர்ஸு சம்பந்தப்பட்ட இபி சம்பந்தப்பட்ட அந்த மின்சார சம்பந்தப்பட்ட துறையில் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா தீராத நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு திடகாத்திரமான ஒரு திரேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தீர்க்க ஆயிலோடு வளம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று அந்த குரு பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால சொந்தம் பந்தம்

மிதன ராசியை பொறுத்தளவுக்கு மங்கள செய்திகள் கிடைக்கக்கூடிய அதாவது சுப செய்திகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் அல்லது சுப செய்திகள் வந்து ஆரம்பமாகிறதுக்கு அந்த செய்திகள் கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு மாதம் புரோட்டாசி மாதமாக இருக்கிறதுனால எப்படி சுப செய்தி நினைக்க வேண்டியதில்லை அதாவது நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக பெண் பார்த்தவர்களுக்கு வரன் தேடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் ரொம்ப நாளாக நடக்காத ஒரு காரியம் வந்து இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக நடந்தேறும் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நீதிமன்றங்கள்

அப்படின்னா கண்டிப்பா புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமா இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தாலும் திருமணம் சேரி உத்வாகநாதர் வழிபாடு வச்சுக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் மிதுன ராசிக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு சாதகமான வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கடகராசி ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது எதிர்பார்த்த காரியம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத காரியங்கள் அது நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் துலா ராசியில் இருக்கிறதுனால துன்பங்கள் தானாகவே விலகக்கூடிய வாரமாகவும் மூன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால இனம் புரியாத மனோதைரியம் உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சொந்த பந்தங்கள் வருடங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதிகள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத விட சிக்கனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபாடக்கூடிய அமைப்புகள் இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் வந்து வேப்ப மரத்தக்கடியில் விளக்கேத்தி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட இந்த வார நாட்களில் சனி அல்லது புதன்கிழமை நாட்களில் கடகராசியை சேர்ந்தவங்க வேப்ப மரத்தக்கடியில் விளக்கேத்தி வச்சு உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு தைரியமும் தனவரவும் கூடிய வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது எந்த ஒரு விஷயத்திற்கும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் நீங்கள் வந்து ஒரு துணிவான செயல்பாடுகளை கையில் எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இந்த வாரத்தில் வந்து பலிதமாகும் என்னதான் தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அதற்கான வாய்ப்புகள் அதற்கான சூழல்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த வாரம் அமையும் அதே சமயத்தில் வந்து இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க வந்து சாதாரண பதவி இருந்தால் கூட அல்லது அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய திடீர் வாய்ப்புகளையும் நிச்சயமாக அந்த வாரத்தை சந்திக்க முடியும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இந்த வாரத்தில் அமையும் அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் ஓம் மங்களேஷாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை உச்சரிக்கிறது நல்லது சிம்ம ராசினியர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையுடன் கூடிய ஒரு மேன்மையான வாரமாக இருக்கும்னு சொல்லிருக்கீங்க வரக்கூடிய வாரம் அடுத்து கன்னிராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னிராசியை அளவுக்கு பதவியாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய பகட்டான வாரமாக அதாவது வந்து ஒரு தைரியமான அதிகாரமான வகையில் வந்து நீங்கள் வளம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது பயந்து பயந்து பணிஞ்சு பணிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் விலகி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தோடு வளம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டுருக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி உச்சம் பெற்று ஆதித்ய பகவானோடு சேர்ந்து அற்புதமான யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வந்து அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்க முடியும் நினைச்ச காரியத்தை ஜெயிக்க முடியும் பொதுவாக கிராமப்புறத்தில் சொல்லுவோம் இல்லையா நினைச்சதெல்லாம் நடக்கணும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைப்போம் அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக அந்த வாரம் இருந்துட்டு இருக்க போகுது அதாவது உங்களுக்கு நினைப்பை வரக்கூடியது எது நடக்கணுமோ அந்த நடக்கிறதுக்கு உண்டான நினைப்பை தான் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் வச்சுக்கிட்ட பிரார்த்தனைக்குண்டான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாங்கிற ஆசை இருக்கும் அதுக்குண்டான முயற்சி இருக்கும் அந்த ஆசைகளும் முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஜிடகாத்திரமான திரேகம் அதை உடல் ரீதியான வகையில் நல்லது ஒரு பொழிவு கிடைக்கக்கூடிய மன ரீதியான வகையில் நல்ல தைரியம் கிடைக்கக்கூடிய உலகத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தாங்க முடியுங்கிற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது நல்ல ஒரு அமைப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் துவரம் பருப்பு தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து வார ராசி பலன்களை பார்க்கலாம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வார ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே சுப விரயங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் துலாராசியை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விரயம் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத இழப்பு ஏற்படக்கூடியது ஒரு சில விஷயங்களை நம்பி ஏமாறுறது அதாவது வந்து அதாவது பொய்யை வந்து பொருந்த சொல்லும்போது உண்மை வந்து மெய் வந்து நின்றுட்டாடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பொய் பேசறவங்க வந்து நம்பறது உண்மை பேசுறவங்களை வந்து நம்பாமல் இருக்கிறது இந்த மாதிரி சூழல் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதனால வர வழக்கில் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வந்து அதிகமான மருத்துவ செலவு ஏற்படக்கூடியது தேவையில்லாத உடல் உபாதைகள் இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக வந்து தேவையில்லாத ஒரு சோம்பல் ஏற்படக்கூடியது சோர்வு இருக்கக்கூடியது இந்த மாதிரி சூழல் அதிகமாக இருந்துட்டு இருந்தாலும் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய திடீர் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக பெரிய ஒரு யோசனையை வெளிப்படுத்தி பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு அமையும் அதில் பயப்பட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் நட்பு விஷயமாக இருந்தாலும் எதிர்ப்பு விஷயமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பொதுவாக இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா சீர்காழி சட்டநாதர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் துலாம் நேர்களுக்கு வரவுகள் இருந்தாலும் மிக கவனமாக இருக்கணும் வரக்கூடிய வாரத்தை ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா விருச்சிகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய வாரமாக விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும் போது ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும் புதிய பூமி வாங்குறது விவசாய பூமி வாங்குறது அதே மாதிரி தோப்புத் துறவு வாங்குறது இந்த மாதிரி ஆசைகள்லாம் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பேரும் விவசாயம் சம்பந்தப்பட்ட வகையில் தோப்புத் துறவு சம்பந்தப்பட்ட வகையில் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் கடன் இருந்தால் கூட அந்த கடன் வில்லங்கம் இல்லாமல் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டுருக்கும் கனரக இயந்திரங்களை உபயோகப்படுத்துறவங்க இப்போ லாரியாக இருக்கட்டும் அது பொக்லைன் இந்த இயந்திரமாக இருந்துகிட்டு இருக்கட்டும் அது போர்வெல் இயந்திரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கனரக இயந்திரங்களை வந்து உபயோகப்படுத்துறவங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு அப்படிங்கிறத விட பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் அடுத்தடுத்து இன்னும் மேன் மேற்கொண்டு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருமானம் அமையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகனுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால கிடைக்கிறது வந்து சிறுசாக இருந்தால் கூட அதை வந்து எதிர்காலத்துக்கு தேவையான அளவுக்கு அதை பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு திட்டங்களும் ஞானம் உதயமாகும் நல்ல ஞானங்கள் உதயமாக கூடிய இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமையை எதிர்பார்க்கிறத விட பொறுமையோடு செயல்படுவது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் மிக மிக அற்புதமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார்

உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் கடந்த காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்து அதன் மூலமாக பணியடை நீக்கம் மீண்டும் பணிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் கணவன் மனைவி இருவருமே ஒரே விஷயத்தை நினைச்சிருப்போம் அந்த ஒரே விஷயத்தில் போவோம் ஆனால் பேச ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத விவாதம் தேவையில்லாத வீண் பயிகள் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து வாக்குவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இருவருமே ஒரு சேர ஒரே விஷயத்தை நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய விஷயம் இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் வந்து அதாவது விவாகம் அப்படிங்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில் விவாதம் செய்யாமல் இருக்கிறது இந்த வாரத்துக்கு தனுசு ராசிக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் விஷ்ணு சகசர நாமம் பிடிக்கிறது தனுசு ராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு தனுசு ராசிக்கு பெருமைகள் நிறைந்த வாரமாக இருந்தாலும் விவாதங்களை தவிர்த்துக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்து மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு மழையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிற விட பாக்கிய ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு புதாத்திய யோகமும் பொதுவாக இந்த புதன் பவன் உச்சம் பெற்றிருந்த தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் தானாக வசூலாகக்கூடிய புதிய கிளைகள் அல்லது புதிய ஏற்றுமை தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏற்றுமதி தொழிலில்

குடும்பங்களும் நிறைந்த வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கும்பராசி நேர்களுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு திடீர் அதிஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அதே சமயம் திடீர் வம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் திடீர் அதிஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாரம் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம் தான் அதாவது வீண் வம்பு வழக்குகள் வந்து உங்களை அறியாமல் சிக்கிக்கக்கூடிய யாருக்கும் செய்யக்கூடிய ஒரு சில தீங்குகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல விஷயமாகவே இருந்தால் கூட நாலு முறை யோசித்து அந்த விஷயத்தை வெளிப்படுத்துவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானத்தில் அஸ்தமாதிபதி பொதுவாகவே கடந்த கால கஷ்டகாலங்கள் விலகும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த மாதிரி கஷ்டகாலங்களும் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் இருந்தாலும் அந்த வம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து பொய்யா சொன்னாலும் சரி உண்மையாக சொன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆமாம் போட்டுட்டு போட்டு நல்லதா இருந்துட்டு இருக்கும் அல்லது அந்த விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் அல்லது அந்த விஷயத்தில் தர்க்கம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இருந்தாலும் லாபஸ்தானில் வந்து குரு பகவான் ஆட்சி பெற்றுனால திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இருக்கும் தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் வந்து தைரியமாக செயல்படக்கூடாமல் பிறந்துட்டு இருக்கும் என்ன தைரியம் இருந்தாலும் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமா இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே கழுத நடந்து போனால் கூட நீங்கள் எங்கே கிளம்பி போனீங்க அப்படின்னா முதல் முதலாக கழுத வந்து வைங்களே அந்த கழுதையை பார்க்கும்போது மனசுக்குள்ளே வந்து நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது வேறு இஷ்ட தெய்வத்தையோ நினச்சிக்கிற நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அதன் மூலமாக சிறு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் கும்பராசிக்கு அமையுது கும்பராசி நேர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க கஷ்டம் ங்கள் விலகுவோ ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நிறைவா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு நின்று போன சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமாகவும் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய நல்லதொரு வாரமாகவும் இந்த வாரம் ஆரம்பமாகுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட திருமண வயசை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயசிலேயே திருமணம் நடக்கக்கூடிய மிக நான் நினைச்சே பார்க்கலீங்க என்னோட பொண்ணுக்கு வந்து டக்குனு

அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறது அல்லது இன்னொரு தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது என்றைக்குமே ஒன்றவே நம்பி இருக்கிறத விட இரண்டு தொழில் செய்யலாம்னு நினைப்பாங்க இல்லையா அந்த இரண்டாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே அமையுது புரட்டாசி மாதமாகவே இருந்தால் கூட புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக மீனராசிக்கு அமையுது எது எப்படி இருந்தாலும் புதிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரத்தில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மீனராசிக்கு வார ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அதில் எப்படி வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லுங்க பொதுவாகவே தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு கலந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு கலந்துட்டு இருக்குது அந்த வகையில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலையில் உள்ளவங்க கூட மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதாவது

பொருள் வாங்குறதுக்கோ அல்லது தங்கம் வாங்குறதோ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வாங்குவாங்க ஏன்னா சனிக்கிழமை வாங்கினா சனி பெருக்கு அப்படிங்கிறது ஒரு முறை தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா மூன்று முறை தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கொடுக்கக்கூடியது இந்த சனி பெருக்கு தான் அந்த சனி பெருக்கு மற்ற மாதங்களில் கிடைக்கதே இல்லையோ புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஒரு பொருள் வாங்கும் பொழுது ஆடம்பர பொருள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மூன்று முறை அதே பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருஷம் ஒரு முறை வரக்கூடிய அச்சையை திருதியை விட அற்புதமான அமைப்பு புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த சனிக்கிழமை அந்த புரட்டாசி மாதங்கள் இருக்கிறதுனால சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிறது பொதுவாகவே விரதம் அப்படிங்கிறது அருவியில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்குது அந்த வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த உடலில் உள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் உங்களுக்கு அதிகமாக தேவையில்லாத அதாவது மூன்று முறை விரதம் இருக்கணும் அஞ்சு முறை விரதம் இருக்கணும் ஆறு வாரம் விரதம் இருக்கணும் ஒரு வருஷம் விரதம் இருக்கணும் அப்படின்னு கணக்கில்லாம ஒரு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மூன்று சனிக்கிழமை நாலு சனிக்கிழமை விரதம் இருந்தாலே போதும் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி ஒரு உடல் பொழிவு கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் வந்து உங்களை தாக்காத அளவுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்குது புரட்டாசி மாதத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு மனசில் வந்து சாப்பிடாம வேறு வகையில் எந்த விஷயம் ஆசாபாசம் இல்லாமல் ஒரு மனதோடு ஒரு நிலையோடு பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிலை நிறைவேறும் சொல்லுவாங்க தான் பெரியவங்க அந்த காலத்தில் அதிகாலையில் போய் பிரார்த்தனை வச்சுக்கோங்க எந்த ஒரு ஆகாரம் சாப்பிடாம வெறு வயிற்றோடு போகிறது அது விரதம்ங்கிறது மதியானம் ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து வெறு வயிற்றோடு போகணும்னு சொல்ல கிடையாது இருக்குது காலையில் காலை டிஃபன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறுவயத்தோடு கடவுள் சன்னதிக்கு போயிட்டு வாங்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வெறுவயத்தோடு போகிற அப்படிங்கிற அந்த ஒரு விதி வந்து இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை காலையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரதத்துக்கும் பலன் கிடைக்குது இந்த உலகத்தில் வரக்கூடிய விரோதத்திலிருந்து தப்பிச்சு கொள்ளக்கூடிய வாக்கியம் கிடைச்சிருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய பழக்கங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துருது அதனால் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து விரதம் வந்துட்டு இருக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு அசைவு உணவு சாப்பிடு சைவ உணவு சாப்பிடுன்னு ஆலோசனை சொல்கிறத விட புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் புரட்டாசி மாதம் அசைவத்தை தவிர்த்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐம்புலன்களுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு நீங்களே உலகத்தில் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்களை நம்ம தவிர்த்துங்கிற எண்ணம் உங்களை அறியாமே உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம் ஆலோசனை சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது புத்திமதி சொல்கிறது தத்துவம் சொல்கிறது புத்தகம் சொல்கிறது இது எல்லாத்த விட தானாகவே உங்களுக்கு வந்து அதாவது இந்த உலகத்தில் வந்து நல்ல விஷயங்கள் எடுக்கணுங்கிற ஒரு ஈடுபாடு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரோட்டாசி மாதம் வந்துகிட்ருக்குது அதனால் புரோட்டாசி மாதம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாரம் முழுவதும் அதாவது இசை உணவு சாப்பிடாம மாதம் முழுவதும் இருக்கிறது சனிக்கிழமை நாட்களில் வந்து பெருமாளை நினைச்சு வழிபாடு வச்சுக்கிறது நான் பெருமாளை கும்பிட மாட்டேன் எனக்கு வந்து வேறு வகையான பக்தி இருக்குது அப்படின்னா எந்த பக்தியாக இருந்தாலும் உங்களுடைய பக்தியை வந்து இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாட்களில் வெளிப்படுத்திங்க அப்படின்னா புதுமையான ஒரு பெருமையை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் எல்லோருக்குமே அமைது அப்படிங்கறது அனுபவ உண்மை வார ராசி பலன்களையும் நிறைய புதிய விஷயங்களையும் ஆன்மீக தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கினே நேயர்களே அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்களே அப்படிங்குன்னு பயப்படுறதை விட நம்மளை படைச்சவன் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு வந்து பயபக்தியோடு வாழ்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்